தினகரன் செய்தித்தாளில் நாள்தோறும் வெளியாகிற ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக வரலாறு சமூக பண்பாடு மற்றும் அரசியல் சார்ந்த கேள்விகள் இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள் பதினோராவது கேள்வி திருக்குறள் பாயிர அத்தியாயங்களை பற்றிய எந்த அறிக்கைகள் சரியானவை விடை பி இரண்டு மற்றும் மூன்று சரியானது இரண்டு என்ன சொல்லியிருக்காங்க நான்கு அறிமுக தலைப்புகளையும் தொல்காப்பியத்தின் சொற்களுடன் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று நான்கு அறிமுக அத்தியாயங்களில் கடைசி அத்தியாயம் தர்மம் அல்லது அறம் என்ற கருத்தை மையமாக கொண்டது அடுத்த கேள்வி திருக்குறளில் வள்ளுவரின் கூற்றுப்படி பின்வரும் எந்த குணாதேசியங்கள் கடவுளுக்கு கூறப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மட்டுமே ஒன்று என்ன சொல்து, கடவுள் உலகின் அடிப்படை மற்றும் தூய புத்திசாலித்தனம் மூன்று கடவுள் எட்டு பெரிய குணங்களை உடையவர் மற்றும் சர்வ வல்லமை படைத்தவர் பதிமூன்றாவது கேள்வி இறைவனிடம் தன்னை சரணடைவதன் முக்கியத்துவம் பற்றி வள்ளுவர் கூறுவது என்ன விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மட்டுமே ஒன்று மூன்று என்ன கூறுது இது நித்திய ஜீவனுக்கு இட்டு செல்கிறது மற்றும் மற்ற எந்த வாழ்க்கையையும் விட நீண்டது மூன்று எல்லா கல்வியும் அறிவும் கடவுளின் தூய ஞானத்தின் பெரும் மையத்திற்கு இட்டு செல்கின்றன அடுத்த கேள்வி வள்ளுவர் திருக்குறளில் மன்னிப்பு அல்லது சகிப்பு தன்மையை வலியுறுத்துகிறார் இச்சூழலில் தாய் பூமியை தாங்கி நிற்கிறது என்ற குறிப்பின் முக்கியத்துவம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி என்ன தார்மீக ரீதியில் தவறான செயல்களை செய்பவர்களையும் மன்னிக்க நினைவூட்டுகிறது கேள்வி விலங்கோடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் கொடுக்கப்பட்ட குரலில் சொல்லப்படும் செய்தி என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவு கற்றவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது பதினாறாவது கேள்வி டேஷ் கனி காய் கவர்ந்தற்று இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும்போது போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் சி இனியவை இருக்க இன்னாதது கூறல் சோ இனியவை இருக்க இன்னாதது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று பதினேழாவது கேள்வி டேஷ் 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 இம்மூன்றும் சிங்கா நிலநாள் மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை ஆன்சர் ஆப்ஷன் சி தூங்காமை கல்வி துணிவு அடுத்த கேள்வி பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை சோ உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை பல கற்றும் அறிவிலாதார்னு வள்ளுவர் சுட்டுகிறார் பத்தொன்பதாவது கேள்வி டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் விடை சி கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் இந்த மூன்றும் தான் டுவெண்டியத் கொஸ்டின் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி போலி ஒழுக்கம் இருபத்தோராவது கேள்வி துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் விடை சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் இருபத்தி இரண்டாவது கேள்வி இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது விடை ஆப்ஷன் பி தானம் தவம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் இருபத்தி மூன்றாவது கேள்வி அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் விடை பி மக்கள் பண்பு இல்லாதவர் இருபத்தி நான்காவது கேள்வி பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி தோறும் நூல் நயம் போன்றது இருபத்தைந்தாவது கேள்வி சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அனைத்தும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் இரண்டு கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் மூன்று இனம் சத சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் நான்கு மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் இதனாலதான் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார்கள் இருபத்தாறாவது கேள்வி மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது ஆன்சர் ஆப்ஷன் பி தொட்டனை தூறும் மணற்கேணி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்ற குரல் தான் இது வந்துட்டு தொட்டனை தூறும் மணற்கேணி இருபத்தேழாவது கேள்வி அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி பகுந்துண்ணுதல் இருபத்தெட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் விடை சி உண்டாக்குதல் இந்த பொருள் வள்ளுவர் அறன் வலியுறுத்தல் வாயிலாக கூறும் கருத்துகள் எவை விடை ஏ இடைவெளி கண்டு அறவழி பயணம் செய்ய வேண்டும் முப்பதாவது கேள்வி கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்க உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது விடை டி மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் முப்பத்தோராவது கேள்வி தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு உவமிக்கிறார் ஆப்ஷன் ஏதான் மனம் வீசாத மலர் முப்பத்தி இரண்டாவது கேள்வி பசி என்னும் தீப்பினி தீண்டலரிது மேற்கண்ட குரல் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது விடை டி முப்பத்தி மூன்றாவது கேள்வி காகம் பட்ட பகலில் ஆந்தையை வெல்லும் எதிரிகள் நசுக்கப்படும் மன்னருக்கு போரிடுவதற்கு பொருத்தமான நேரம் தேவை இந்த குரலின் முக்கிய கருத்து என்ன விடை ஆப்ஷன் ஏ நேரத்தின் முக்கியத்துவம் அடுத்தது கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை துடைத்து இக்குரட்பாவில் குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது விடை ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்பக் கொடுத்தல் இறுதி மற்றும் இன்றைக்கு முப்பத்தி ஐந்தாவது கேள்வியா நம்ம பார்க்க போறது தாளாண்மை இல்லாதவன் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் சி விடாமுயற்சி இல்லாதவன் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் இந்த கேள்விகள் குறித்த விளக்கமான விடைய பார்க்கணும்னா ஆர்வம் அகாடமியினுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் தமிழ் கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க நன்றி